வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ஸ்பெஷல், மட்டன் சுக்கா. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 1 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். முதல்ல இதை ஊற வைக்க போகிறோம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ மட்டன் வந்து நல்லா ஊறி இருக்குங்க. 30 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதுக்கு 1/2 கப் தண்ணி விட்டு 25 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 5 காஞ்சி மிளகாய், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 4, பட்டை, லவங்கம், தனியா, ஜீரகம் 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு தண்ணி இல்லாமல் பவுடராக அரைக்கணும். அடுத்து நம்ம வெங்காயத்தை வதக்க போகிறோம். இதுக்கு 1 கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 5 இல்லைன்னா 6 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நல்லா அதை எடுத்து போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இந்த அரைச்ச மசாலா தூள்லேருந்து 2 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. இது போட்ட பிறகு தக்காளி 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்த உடனே இந்த வேக வச்ச மட்டன் குக்கரில் இருக்குங்களா, ப்ரெஷர் குக்கரில் அதை எடுத்து இதில் போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா 10-15 நிமிஷம் அதுலேயே வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. கடைசியில் மீதி இருக்கிற மசாலா தூள் அரைச்சி வச்ச மசாலா தூளையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை போட்டு இறக்கி விட்டுருங்க. மட்டன் சுக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள்.